கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் அணைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றுக்கரை ஓரங்களில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் தகவல்களை கேட்கலாம். மணிகண்டன், கன்னியாகுமரியை பொறுத்தவரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது? அங்குள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக மேலும் வடகிழக்கு பருவமழை சீசன் நிலவுகிற சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் இன்று மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பள்ளிகள் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் அணைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்று ஓரங்களில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தற்போது கும்பப்பூ நெல் சாகுபடி தொடங்கிய நிலையில் தொடர் மழையால் நாற்று நடும் பணி தொடங்கியுள்ள காரணத்தினால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் இருக்கும் மக்களை தங்க வைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் முகாம்கள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மாவட்டத்தில் கன்னிமார் சொல்லக்கூடிய பகுதியில் 95.4 மில்லிமீட்டர் அளவு மழை அதிகமாக பதிவாகியுள்ளது. அதே போல் பேச்சிப்பாறை அணையில் 48 அடி கொள்ளளவு கொண்ட இடத்தில் 43.62 அடி நிறைந்து அங்கிருந்து 1360 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ராஜலட்சுமி மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.